அக்டோபர் கடைசி இதோட முடிச்சுக்கிறேன். அக்டோபர் மாதம் 2014 பேசும் பொழுது நீங்கள் இந்த பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் வளர்ந்து விட்ட நாடுகள், ஆனால் நீங்கள் வந்து பெட்ரோல் டீசலை குறைச்சி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு போயிட்டீங்க, ஆனால் எங்கள் நாட்டில் வளங்கள் அதிகமாக இருக்கிறது, பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை நாங்கள் குறைக்க முடியாது இப்பொழுது, ஏனென்றால் அதே மாதிரி நிலக்கரியை எரித்து தான் மின்சாரம் தயார் பண்ணுறோம், ஸோ இதை வந்து எங்களால் குறைக்க முடியாது. ஆனால் எங்களால் ஒன்றும் பெரிய அளவில் உலகத்தில் மாசு ஏற்படலை, ஆனால் இங்கே இருக்கிற சாதாரண மக்களுக்கு அது போய் சேரணும், அதனால் இதை குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆனாலும் உலகம் முழுவதும் இந்த நிலக்கரி எரிப்பு பெட்ரோல் டீசல் உபயோகத்தினால் ஏற்படக்கூடிய தீங்கை சமாளிக்க, அந்த கேடுகளை சமாளிப்பதற்கு எங்களிடத்திலே ஒரு கலை இருக்கிறது, அந்த கலையை பின்பற்றுங்கள், உடல் நலத்திற்கு கேடு வராது, அது பாதுகாப்பும், பருவநிலை மாற்றத்தை சமாளிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கலை யோகா கலைன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அதை பற்றி ஒரு டிவி டிபேட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த யோகா கலையை 175 நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டு விட்டன. நாங்கள் இனிமேல் யோகா டெய்லி செய்யாது, நாங்கள் செய்கிறோம் எங்கள் நாட்டில்ன்னு ஒரே ஒரு நாட்டில் மட்டும் கடுமையான எதிர்ப்பு. எந்த நாடுனா இந்தியா, அதுலேயும் இந்த கம்யூனிஸ்ட்காரன் தான். ஏன்னா நல்லா இருக்கக்கூடாது பாருங்க, கம்யூனிஸ்ட்காரனுக்கு பொதுமக்கள் நல்லா இருந்தால் பிரச்சனை, அவனுக்கு ஒத்துக்காது, குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். இதை நான் ஒரு சேனலில் பேசுகிறேன், என்னெல்லாம் ஆகும்னா கர்ப்பிணி பெண்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் யோகா செய்யுங்க. இப்போ டாக்டர்லாம் சொல்கிறாங்க அதை, யோகா செய்யுங்க நார்மல் டெலிவரி ஆகும். உடனே ஒரு மீம்ஸ் போட்டான், யோகா செய்தால் குழந்தை பிறக்கும் பாஜக நாராயணன். ஏண்டா நீ இப்போ நாராயணா முன்னாடியே சொல்லியிருந்தாக்க நாங்கள் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டோமே, யோகா மட்டும் செஞ்சுருப்போமே. அண்ணா கேட்குறேன், தமிழனுடைய அறிவை எப்படி மழுங்கடிக்கிறான் பாருங்க. ஒரு புத்தி, ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அது யாராலும் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகிறதுன்றதுக்காக சொல்ல வரேன்.